மதுரை மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இதற்கான அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான கடைசி நாள் 15/11/2023. சரிங்களா, மாலை 5:45 நீங்கள் அப்ளிகேஷன் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணணும். என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்லேயே வந்து சுகாதார செவிலியர் 3 பணியிடங்கள் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் 9 பணியிடங்கள், லேப் டெக்னீஷியன் 14 பணியிடங்கள், பல்நோக்கு சுகாதார பணியாளர் வந்து 8 பணியிடங்கள். 1/1 வந்து ஏஜு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி சேலரி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற சுகாதார மேலாளர், பகுதி சுகாதார செவிலியர். சரிங்களா, இதில் வந்து 3 பணியிடங்கள் இருக்குது. 35 வயதுக்குட்பட்ட கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் வந்து ஒப்பந்த ஊதியமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சி நர்சிங்கில் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அல்லது பீடியாட்ரிக் நர்சிங் அல்லது ஓஜி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங் வித் மினிமம் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது பப்ளிக் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநரை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வேக்கன்சிஸ் இருக்குது ஃபார்மசிஸ்ட்டுக்கு. இதற்கும் 35 வயதுக்குட்பட்ட கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. யார் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டி ஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது பி ஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது டி ஃபார்ம், பி ஃபார்ம் அல்லது எம் ஃபார்ம், இது மூணுத்தில் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சில், அதுவும் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸாக இருக்கணும். இப்போதைக்கு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லைவில் இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரியான கல்வி தகுதி இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். மாதம் ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ரூபாய் இந்த பணியிடத்திற்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து 1 வருடம் கோர்ஸு, அதை முடிச்சிருக்கணும். அந்த கோர்ஸ் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல கண் திறனும், நல்ல வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய லேப் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 13,000 வந்து இந்த பணியிடத்திற்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பல்நோக்கு சுகாதார பணியாளர் வந்து 8 பணியிடங்கள், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 8 பணியிடங்கள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வயது வரைக்கும் ரூடி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் குட் விஷன் இருக்கணும், கண் திறன் வந்து நல்ல பார்வை திறன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் பர் மந்த் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற் செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து எந்த டேட்டுக்குள்ளே ஜெராக்ஸ், அதாவது நெசரி டாக்குமெண்ட்ஸும் என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தியா சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இது வந்து அலுவலகத்துக்கு 15/11/2023 மாலை 5:45 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண், மார்க்ஷீட்டு மற்றும் டிகிரி சர்டிஃபிகேட்னா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோனா டிப்ளமோ, அதற்கான கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இருப்பிட ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். சிறப்பு தகுதிகள் ஏதாவது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை வேறு ஏதாவது இதர சான்றிதழ்கள் ஏதாவது இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை என்க்ளோஸ் பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அலுவலக வேலை நாட்களில் வந்து நேரில் கூட வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா,
காலி பணியங்கள் வந்து இது வந்து டெம்பரரி பேசிஸ் போஸ்ட்டு தான், நிரந்தரம் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, எங்கே அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டாட் என்ஐசி டாட் இனில் வந்து நோட்டீஸ் கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அது கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து மாவட்ட நலச்சங்கம் மதுரை மாவட்டத்தினுடைய விண்ணப்பம். இதில் எந்த பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இங்கே பதவியின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சமீபத்திய புகைப்படம், அதாவது லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி சான்றிதழ்கள், இது வந்து உங்களுடைய டிகிரி அல்லது டிப்ளமோ அல்லது போஸ்ட் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான கல்வி தகுதியும் வச்சுருக்கணும். மதிப்பெண் சான்றிதழும் வச்சுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஆதார் அட்டை வந்து அதனுடைய ஜெராக்ஸ் வைக்கணும், அதையும் வந்து நீங்கள் சான்று வச்சுருக்கணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதம், சாதி மற்றும் வகுப்பு, இதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய நிரந்தர மற்றும் தற்காலிக முகவரி, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இருக்குல்லையா, நேட்டிவிட்டி ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, அதை கூட நீங்கள் வைக்கலாம், சரிங்களா? இது வந்து சர்டிஃபிகேட்ஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்து அப்ளிகேஷன் கூட என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம், சரிங்களா? கீழே வந்து உங்களுடைய கையொப்பம் வந்து சைன் பண்ணிக்கோங்க, பிளேஸு, டேட்டு, ஓகேங்களா? எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படின்றதையும் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும், அல்லது நேரிலேயே போய்ட்டும் கொடுக்கலாம், சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நன்றி.